மணிரத்னத்தோட இயக்கத்துல ஏஆர் ரஹ்மானோட இசையில விக்ரம், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, கார்த்தி, ஜெயம் ரவின்ட்டு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு அமெரிக்க வாழ் தமிழ் ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பும் கிடைச்சிருக்கு. அங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே பிரீமியர் காட்சிகள்லாம் நடந்துச்சு. கடந்த 3 நாட்களில் மட்டும் 4 மில்லியன் யூஎஸ் டாலரை வசூலிச்சிருப்பதா படத்தை அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ண விநியோக நிறுவனம் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க. 4 மில்லியன் யூஎஸ் டாலர் அப்படின்னா இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 32 கோடியே 40 லட்சம் ரூபாய். அமெரிக்காவில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லேயே அதிக வசூலை பெற போகிற படம் அப்படின்ற சாதனையையும் பொன்னியின் செல்வன் நிகழ்த்தும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் மட்டும் இல்லைங்க, ஒரு சில வெளிநாடுகள்லையும் இந்த படத்தோட வசூல் முந்தைய சில தமிழ் படங்களோட வசூலை மிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. உலக அளவில் கடந்த 3 நாட்களோட வசூல் 200 கோடியை கடந்திருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த வார கடைசிக்குள்ளே இந்த படத்தோட வசூல் 500 கோடியையும் கடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விடுமுறை தினமாக அமைஞ்சிருச்சு. அதனால் பொன்னியின் செல்வன் திரைப்படம் 500 கோடிக்கும் மேலேயே வசூல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. கோலிவுட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் வந்து உலக அளவில் வசூல் சாதனை புரிகிறது நம்ம தமிழர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம்தான். எத்தனை நாள் தான் புஷ்பா, KGF 2, RRR மற்ற லாங்குவேஜ் மொழிகளையே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம தமிழ் சினிமாவும் சாதனையை படைக்க போகுது.